ஹாய், ஹலோ, வணக்கம். நீண்ட நாளைக்கு பிறகு தான் சொல்ல வேணும். எங்கே போக போகிறேன்னு சொன்னால் காருக்கு இருந்து சொல்கிறேன். நான் இன்றைக்கு எங்கே போக போகிறேன்னு சொன்னால் ஒரு பெரிய ரைஸ் குக்கர் வாங்க போக போகிறேன். என்னென்னு சொன்னால் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன ரைஸ் குக்கர் தான், சின்ன ரைஸ் குக்கர் தான் எங்களை விட்ட இருக்குது. ஸோ அதால் நான் என்ன செய்ய போகிறேன்டா, பெரிய ரைஸ் குக்கர் வாங்க போகிறேன்னு சொன்னால் குக்கிங் டிபார்ட்மெண்ட் நான் பார்க்குறதால எனக்கு கொஞ்சம் வசதியாக தேவை. அதோட வந்து இன்றைக்கு நான் தனியாக தான் போவோம். எங்களோட வீட்டுக்கு கிட்டத்தான் இந்த கடை இருக்குது. காணொலி போட்டு கனநாள் ஆச்சு, அதால் இன்றைக்கு எடுப்போம் உண்டு. உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் காணொலி போட தான் விருப்பம். ஆனால் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கிறோம், கொஞ்சம் அவசரமாக எல்லாம் ஓடி திரிகிறதால இந்த காணொலி எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரமே வர்றே இல்லை. எல்லா வீடியோவிலையும் இப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்குது, வேற வழி இல்லை. சரி, ஓகே, வாங்க. இன்றைய காலநிலை சரியான வெக்கியாக தான் இங்கே இருக்குது. 27 கேப்லன் அவென்யூவில் இருக்குது, இங்கே பெரி ஒன்டாரியோவில். ஸோ நான் உள்ளுக்க போக போகிறேன். திறந்திருக்கோ என்னமோ, நவ் ஓப்பன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. ரைஸ் குக்கர் வாங்க போகிறேன். இந்த கடைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போக போகிறேன். சரியான வெயிலாக இருக்குது. இதுதான் பார்க்கிங் லாட். அந்த பக்கம் பார்த்தா டொலர் ராமா இருக்குது. இதில் வண்டியில் எடுத்துட்டு இப்படியே போவோம். ஓகே, இப்போதைக்கு இந்த ரைஸ் குக்கரை தான் நான் பார்த்து வச்சிருக்கிறேன். அதோட விலை வந்து $200 ஆம். நான் நினைக்கிறேன் இது ஒரு ஹோல்சேல் கடை. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. வாவ், ஹெவியாக இருக்கு. எங்கே போனாலும் நான் இந்த கேக் அடிக்கிறது, அது சம்மந்தமான பொருட்களை பார்க்குறது எனக்கு பிடிக்கும். ஏன்டா, நான் கேக் எல்லாம் நல்லா செய்வேன், அதால் எனக்கு பிடிக்கும். அதைத்தான் இப்போ பார்க்குறேன். இந்த ஐலுக்குள்ளே பாருங்கோ, எல்லாம் நைஸ், வெரி நைஸ். என்னுடைய கடைசி தம்பிக்கு நான் சொல்லணும், இப்படி ஒரு கடை இருக்கண்டு, வேறு லெவலாக இருக்கண்டு. அவருக்கு தெரியுமோ தெரியாது, அநேகமாக தெரிஞ்சிருக்கும். நிறைய இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பாவிக்கிற பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த பெரிய பெரிய பிஸ்னஸுக்கு பாவிக்கலாம். ஓ மை காட், இது ஒரு கடல் மாதிரி இருக்குது இந்த கடை. சரியா, என்ற ஃப்ரெண்ட் தான் சொன்னவா, ரைஸ் குக்கர் இந்த கடையில் இருக்கண்டு. சரியா, இங்கே வந்தா இப்போ நான் இங்கே வந்தது அநேகமாக கமல் பாரதிக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் வாங்கி வீட்டை கொண்டு போனால் சிக்கல் இல்லோ, அதால் கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கும், ஒன்றும் செய்யலாது. நிறைய க்யூட்டான ஐட்டங்கள், இந்த சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. என்ன இதுக்குள்ள நான் பார்க்க வந்தது உண்மையிலேயே ரைஸ் குக்கர் தான். ரைஸ் குக்கரில் வந்து இது வந்து 96 கப்பாம், 96 கப் ரைஸ் குக் பண்ணலாமாம். இதில் வந்து 60 கப்பாம். அனிமா நான் இதைத்தான் தூக்குவேன் நினைக்கிறேன். ஸோ இங்கே இதில் வந்து கடுகு இருக்குது, சின்ன பெரிய பேக்கெட். மேலே இருக்கிறது எல்லாம் சின்ன பேக்கெட். ஏலக்காய் பேக்கெட்டை பாருங்க, இப்படி எந்த பெரிய ஏலக்காய் பேக்கெட். மல்லி, பெருஞ்சீரம், நச்சீரம், மிளகாய், கருவா. Oh my god, look at this cinnamon. என்ன வேண்ட போறேன்டா, இந்த மகாராஜா எக்ஸ்ட்ரா லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி $47. அன்ஸ்வீட்டட் கோகனட் துருவல் காய வச்சு வச்சிருக்கேன்.
எல்லா வகையான ஜாமுகள் இதுல எல்லாம் டேக் அவுட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. நான் வந்த லெவல் முடியல, ஏனென்று சொன்னா நான் ரைஸ் குக்கர் தான் வாங்க வந்த. நான் ரைஸ் குக்கர் வந்து நான்ஸ்டிக் தான் உள்ள கை இருக்குது, நான்ஸ்டிக் கூடாதாம் என்ற ஃப்ரெண்ட் சொன்னவா கால் பண்ணி வாங்க வேண்டாம் அதை என்று சொல்லிட்டா. அமேசான்ல பார்ப்போம் வந்துட்டு நான் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் அந்த ரைஸ் குக்கர்ல எனக்கு ஒரு கண் தான், பார்ப்போம். ஓகே, வந்த லெவல் முடியல. இனி அடுத்த லொக்கேஷன் இந்த குறைய ஷாப்பிங் மோட். ஒரு சின்ன கொஞ்சம் கிளிப் தான் எடுத்தேன் நான், சும்மா உங்களுக்கு காட்டுவோம் வந்துட்டு எடுத்தேன் நான். இப்படித்தான் எங்கட சண்டேயில் அலைஞ்சு கொண்டு விரிகிறது. இட்ஸ் அ மீ டைம், மீ அண்ட் மை செல்ஃப். 60 வியூ பார்க்கிங் லோட்ட. ஓகே, வாங்கின இதுகள் வந்து இதுக்குள்ள இருக்குது. அந்த ரைஸ் காட்டினே நான் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு போவோம். இனி அடுத்த லொக்கேஷன் என்னன்னு சொன்னா வோல்மார்ட். வோல்மார்ட்டுக்கு போகணும். ஏன்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும், வெங்காயம் வாங்கணும். என்ன நடந்தேன்டா, காருக்குள்ள கார் திறப்பு கீயை விட்டுட்டு நான் உள்ளுக்க போய் கேஷ் அண்ட் கேரி எல்லாம் போயிட்டு வந்தேன். நான் காருக்குள்ள கார் கீ வந்து இது காருக்குள்ளேயே இருந்திருக்குது. ஸோ இட்ஸ் ரிமோட் கீ தானே, அது சத்தமும் போடையில காருக்குள்ள வச்சுட்டு அப்படியே போயிட்டேன் உள்ளுக்குள்ள. அப்ப கார் வந்து என்ன நடக்கும் திறந்துருக்கு தெரியாது, மறந்து போனேன். இதெல்லாம் இந்த டொனேட் பண்றது கண்டு எடுத்து வச்சது, போட மறந்தாச்சு. இப்ப காரை திறந்தா காருக்குள்ள ஃபுல்லா இருக்குது. ஏனெண்டா இது டொனேட் பண்றது. வால்மார்ட்ல நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்கள் உண்டு. என்னென்று சொன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வந்து பிஸியா இருப்பினம் ஆக்கள் எல்லாம் வெளியில வந்து நல்ல வெதாரம் வேற, எங்களுக்கு குளிர் இல்லை, அதால சரியான பிஸியாயிருக்கும் என்று நினைக்கிறேன். வால்மார்ட்டுக்குள்ள போவோம், தேவையானதை எடுப்போம், படக்கண்டு ஓடியருவோம். ஹலோவீன் எங்களுக்கு வரப்போகுது. ஹலோவீனுக்கு டெக்கரேட் பண்ற பம்ப்கின் எல்லாம் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, பூக்கண்டு கலர் கலரான பூக்கண்டுகள் எல்லாம் இருக்கும். இது வந்து மம் என்று சொல்றது, நல்லா நல்ல வடிவான பூக்கண்டு, ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது பாத்தீங்களாண்டா. இப்படியே நாங்க வால்மார்ட்டுக்குள்ள நுழைய போறோம். நான் எடுக்க வந்தது வெங்காயம் தான், உண்மையிலேயே வந்த உடனேயே வெங்காயம் கண்ணில தென்படுது. வடிவான சிவப்பு கலர் வெங்காயம். ஓகே, ஒரு பேக் எடுத்து போடுவோம். இதெல்லாம் ஹலோவீனுக்காக வந்திருக்கு பம்ப்கின். நான் பாக்குறது பெரிய பேக், மஞ்சள் கலர் வெங்காயமும் வேணும் எனக்கு. நான் பெரிய பேக் இது கொஞ்சமா இருக்குது. இதுதான் இதுன்ற பிரைஸ். ஓகே, இதுல வந்து பெரிய பேக் இருக்குது, $7.97. உண்மையில இந்த கடைக்கு வந்தது வெங்காயம் வாங்குறதுக்கு. ஆனா நான் என்னென்னவோ எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், எல்லாமே தேவை மாதிரி இருக்கும் வந்தா. இப்படித்தான் கடைகளுக்கு போனா எடுக்க வேண்டியதை எடுக்காம வேற ஏதாவது தான் நாங்கள் எடுப்போம் அடிக்கடி. அதுதான் பழமையா நடக்கிறது, கண்டது எல்லாத்தையும் தூக்கி போடுறது. ஆனா சாப்பாட்டு சாமானண்டா ஓகே, சாப்பிடுற சாமா திங்ஸுகளுக்கு கணக்கு பாக்குறேல. வாங்க வந்த பொருட்கள் எல்லாம் வாங்கியாச்சு, வாங்க வேண்டு வராத பொருட்களும் வாங்கி இருக்கிறேன். ஸோ எல்லாம் வாங்கியாச்சு. நீ மெட்டோனாஸில் காஃபி ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு வீட்டை போகிறேன். ஸோ மெட்டோனாஸில் வந்து காஃபி வாங்க வந்து வந்தேன் நான். ஆனால் காஃபி வாங்கல, சாண்ட்விச் கொம்போ வாங்கினது.
நம்பர் இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் நம்பரை பார்த்து, அந்த ஸ்க்ரீனில் நம்பரை பார்த்து போ ரெடியண்டாக கூப்பிடுவினா. செல்ஃப் என்டர்டெயின்மெண்ட் முக்கியம். ஸோ நான் இன்றைக்கு வந்து தனியாக ஷாப்பிங் போயிட்டு, வளமையாக நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஆக்களோடு தான் பார்ப்பீங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான உலக. ஏன்னு சொன்னால், தனியாக ஷாப்பிங் போயிட்டு மெட்டோனாஸில், வால்மார்ட்டில் மெட்டோனாஸ் இருக்குது, பார்த்தீங்களா தெரியும், வால்மார்ட்டில் மெட்டோனாஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கு லஞ்ச் வந்து இங்கே தான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி நான் காஃபி குடிக்காண்டு தான் வந்தேன். ஆனால் பார்த்தேன், ஓகே லஞ்சை சாப்பிட்டு போவோம்ண்டு. அப்போ என்ன வாங்கினானேண்டா, கவியா ஒன்றும் வாங்கல, சும்மா ஜூனியர் சிக்கனும், ஜூனியர் சிக்கன் சாண்ட்விச்சும் ஃப்ரைஸும் ஜூஸும் தான் வாங்கினேண்ணா. அதான் இன்றைக்கு எந்த லஞ்ச், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை போகணும. இன்றைக்கு சாண்ட்விச்சுக்கு ஜூனியர் சிக்கனண்டா சின்ன பிள்ளைகளுக்கு வாங்குறது. எனக்கு பார்த்தன் பேர் எல்லாம் பெரிய சாண்ட்விச்சாக இருந்தது, கொஞ்சம் கூட மாதிரி, அதால் ஜூனியர் சிக்கன் சாண்ட்விச் வாங்கினான். அதோட கோக்கும் இவ்வளோ தான் இண்டையான் சாப்பாடு. ஸோ நான் வந்து சில நாட்களில் வந்து தனியாக இப்படி என்ஜாய் பண்ணுறது வளமை, தனியாக போய் நானே முடிவெடுத்து நானே செய்கிறது, தனியாக போய் இப்படி சாப்பிட்றது வளமை. நான் ஃப்ரெண்ட்ஸோடையும் போவேன், எனக்கு டைம் இருந்தால் இப்படி ஒரு நாளைக்கு வலிக்கிட்டு அப்படியே ஒரு சோலோ ட்ரிப் ஒன்று அடித்து கொண்டு போகிறது வீட்டை. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற தருணம். இங்கே வந்து ஒரு தரம் என்னாயிட்டும் பார்க்க மாட்டேங்க, எல்லாம் வேறு நாட்டுக்காரர் தான் இருக்கிறோம். நான் ஒரு ஆள் தான் தமிழாக இருக்கிறேன், மற்ற எல்லாரும் வெள்ளக்காரர் தான் இந்த மெட்டோனாஸில் இருக்கிறான். அதால் நான் வந்தேன், வாங்கினேன், ஒரு கோனரில் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சாண்ட்விச்சை. இந்த கோக் இருக்கு தானே, கோக் அது வந்து நாங்கள் எவ்வளவும் வேண்டி குடிக்கலாம். அதில் வந்து மெஷினில் தான் ரீஃபில் பண்ணலாம். அதில் வந்து வேறு ஃப்ளேவரும் இருக்குது, கோக் மட்டும் இல்லை, லைக் ஒரேஞ்ச் ஜூஸ், ஸ்ப்ரைட், அதுகள் எல்லாம் இருக்குது, வித்தியாசமான ஜூஸுகள், அதையும் வேண்டி குடிக்கலாம். நான் எடுத்தது வந்து கோக் தான் எடுத்தேன். ஏன்னு சொன்னால் இந்த சாண்ட்விச் கொம்போக்கு கோக் தான் நல்லா இருக்கும் வந்துட்டு. கிட்ட வந்தாச்சு, சமையல் நடக்குது. 100 பேருக்கு நான் ஒரு சிம்பிளாக சமைச்சு போட்டு போயிடுவேன். ஆனால் எங்களுடைய ஜான்சனுக்கு சமைக்கிறதுன்றது பெரிய பாடு. ஹவுஸ் எவ்ரிதிங்? ஸோ ஜான்சன் சாப்பாடு இதுதான். அவர் வந்து சாமன், இதுதான் அவர் டின்னர். ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஸ்ரீலங்கா ட்ரிப்புக்கு பிறகு வளர்ந்துட்டார். என்ன ஜான்சன் ஒரு ஹாய் சொல்லுங்க என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. ஸோ இவர் வந்து கொஞ்சம் இங்கே பார்க்கணும். என்ன இது, என்ன இது, ரெஸ்பெக்ட் இல்லாமல். ஜான்சன் சாப்பாடு இது தானே. ஏன்னு சொன்னால் அவர் வந்து கொஞ்சம் பிக்கி, அவர் சோஸ் ஒன்றும் சாப்பிட மாட்டார், இந்த ஃபிஷ் சோஸ் அதுகள் எல்லாம் சாப்பிட மாட்டார். இது வந்து சாமன் கொஸ்கோவில் வாங்கினது, அதை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு வந்து அதை வந்து உப்பும் தூளும் அவ்வளோந்தான் அதை போட்டு சும்மா பேக் பண்ணி போட்டு கொடுத்துருக்குறேன். இதுதான் அவற்ற சாப்பாடு டின்னர் இன்றைக்கு. என்ன ஆ, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டியானிகா பாரதி, தேங்க் யூ வெரி மச். இந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன் நான், ஒரு கப் பார்க்க வேணும் எடுத்து. என்னென்னு சொன்னால், சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு, வேலைக்கு கொண்டு போகிறதுக்கு, மகளுக்கு கொடுத்து விடுறதுக்கெல்லாம் கிளாஸ் கண்டெய்னர். எனக்கு பிளாஸ்டிக் பாவிக்கிறது அவ்வளவு விருப்பம் இல்லை. ஸோ கிளாஸில் வாங்கினேன் நான், அப்போ தான் எல்லாருக்கும் போட்டு கொடுத்து விடலாம் வந்து. எவ்வளோ காசுன்னா நான் நினைக்கிறேன் ரஃப்லி ஒரு $25 ப்ளஸ் டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவ்வளவும் 6 கண்டெய்னர் இருக்குது, நல்லா தான் இருக்குது. இது இது வந்து இந்த
லாக் வந்து நல்லா லாக் பண்ண படம், அதால் எனக்கு விருப்பம். ஓல்மார்ட்டில் வாங்கினான். என இதுக்குள்ள தான் சாப்பாடு பழங்கள் எல்லாம் கொண்டு போகலாம், மகளுக்கும் வச்சு கொடுத்து விடலாம். அதுக்காக வாங்கினது தான் என்னுடைய பிளாஸ்டிக் வாழைமரம். என்ன செய்கிறது, இங்கே வந்து எங்களுக்கு ரியல் வாழைமரம் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை. என்னோட சொன்னால் எனக்கு அதெல்லாம் வளர்க்குறதுக்கு பொறுமை இல்லை. இது வந்து என்னுடைய ஒரு குட்டி மெஷின் இருக்குது. எப்படி இருக்கு இந்த பேக் வாழைமரம்? இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். இந்த லைட் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது, என்னென்னு சொன்னால் அதில் விண்டோ இருக்குது. சரி, பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.